வெல்கம் பேக் டு அ சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்கனாமி சிலபஸில் வந்து கவர் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் எக்கனாமி டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷ் பீரியடில் நம்மளோட எக்கனாமி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட சீ ரூட் ட்ரேடுக்காக ஏற்பட்டதப்பட்ட சீ ரூட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாஸ்கோட வந்து கேலிக்கட்டை ரீச் பண்ணார் இல்லையா, May 20th, 1498 அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க 1510, அதாவது 1510 அப்போத்துலேருந்தே வந்து கோவாவில் போர்ச்சுகீஸ் தான் வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1601 தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டரை வந்து வாங்கிட்டு இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் ரூட் வந்து இந்தியன் ஓஷன் வழியாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1614 வந்து பார்த்திங்கன்னா சர் தாமஸ் ரோதா வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பார். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை வந்து ஜஹாங்கீர்கிட்ட வந்து வாங்கியிருப்பார் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவங்களோட ரூல் வந்து முடிஞ்சிட்ருக்கும். 1858 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக வந்து பிரிட்டிஷோட க்ரௌன் கண்ட்ரோல் கிட்ட வந்து இந்தியா வந்து போயிடும். பிரிட்டன் வந்து நம்ம இந்தியா கிட்டே வந்து நிறைய சுரண்டி இருக்காங்க 2 செஞ்சுரியாக, ஓகேங்களா. அவங்களோட பீரியடை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல், இன்னொன்று பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், இன்னொன்று பீரியட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு மூணு ஃபேஸாக வந்து பிரிக்கிறாங்க. பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல் பாருங்கள், 1757 1813 வரைக்கும் தான் பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இவங்களோட எய்மே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான், ஓகேங்களா. அவங்க மட்டும்தான் வந்து மோனோபோலியாக அவங்க மட்டும்தான் வந்து இருக்கணும், அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுன்றதான், ஒரே ஒருத்தர் ஒரு பிஸ்னஸை பண்ணுறதா மோனோபோலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேறு யாருமே காம்படிட்டர்ஸே இருக்க மாட்டாங்க அந்த பிஸ்னஸ்க்கு, அதை தான் மோனோபோலின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க பீரியட் அப்போ தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹண்டிங் கிரவுண்டாக இருந்தது. இங்கே வந்து நிறைய சுரண்டிட்டு போனாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அங்கே போயிட்டு அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பிரிட்டனில் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. பெங்காலும் சவுத் இந்தியாவும் அவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறமா 1750s 1760s தான், அப்போ தான் வந்து அவங்க மோனோபோலி ட்ரேடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருந்தது. இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து லேண்ட் ரெவென்யூ கூடவும் அவங்க இங்கே இருந்து நம்மக்கிட்ட சுரண்டிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த ட்ரெயின் அதை பற்றியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்தியன் லீடர்ஸ். அடுத்து பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், அது எந்த பீரியட்னா 1813 1858 வரைக்கும் தான் பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட டெக்ஸ்டைல் மார்க்கெட்டாக வந்து இந்தியா வந்து ஆச்சு. இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு கம்மியான காஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் கமாடிட்டிஸை வந்து இந்தியா கிட்ட வந்து ஹை ரேட்டில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வந்து போயிடுச்சு, யாருமே ட்ரெடிஷ்னல் ஹேண்டி கிராஃப்ட்லாம் வந்து அழிஞ்சிட்டே வந்துச்சு. அடுத்து பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல், அதாவது இது எப்போன்னு பார்த்திங்கன்னா 19th century எண்ட்லேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் ஃபினான்ஸ் இம்பரலிசம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிம்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபிம்ஸு, எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸு, எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து நடந்திருக்கும். பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரயில்வேஸு, ரோடு, போஸ்டல் சிஸ்டம், இரிகேஷனில் இங்கெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் லெட் டு அன்இமேஜினபிள் ஆஸ் வெல் அஸ் அன்எக்கனாமிக், அது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்கல. இந்த புவர் இந்தியன் டேக்ஸ் பேயர்ஸ், நம்ம இந்தியன்ஸ் தான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, அவங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்தது ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட், இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாகவே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க எதுனா காட்டனு, சில்க் ஃபேப்ரிக்ஸு, கேலிகோஸ், ஆர்டிஸ்டிக்ஸ் வேர்ஸு, உட் கார்விங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இவங்களோட டேரிஃப் பாலிசி, டிஸ்கிரிமினேட்டிவ் டேரிஃப் பாலிசினால் பிரிட்டிஷ் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே அதை ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவாப்ஸு, கிங்ஸ்லாம் வந்து இல்லாததுனால யாருமே வந்து இந்த ஹேண்டிகிராஃப்டை ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மேட் ப்ராடக்டோட காம்படிட் பண்ணவே முடியல. ஸோ பண்ணவே முடியல, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்தியன் ரயில்வேஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த டொமஸ்டிக் பிரிட்டிஷ் கூட்ஸுக்கான டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரயில்வேஸ் வந்தனால என்ன பண்ணாங்க, கூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஈஸியாக வந்து விற்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லேண்ட் டியோனர் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த லேண்ட் டோனர் அப்படின்றது என்னென்னா சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். லேண்டை வந்து யார் வச்சுக்கிறது, அதை மேனேஜ் பண்ணுறது யாருன்றதை பற்றி தான் இந்த லேண்ட் டோனர் அப்படின்றது. இதை வந்து எதை பேஸ் பண்ணி இது பண் டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்கன்னா, ஹூ ஓன்ஸ் த லேண்ட், அதாவது யார் வந்து அந்த லேண்டோட ஓனர், ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட், யார் அந்த லேண்டை வந்து இப்போது கல்டிவேட் பண்ணுறது, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த லேண்ட் ரெவென்யூ டு த கவர்மெண்ட், யார் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ பே பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் லேண்ட் டெனர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அது என்னென்னா ஜமீன்தாரி, மஹல்வாரி அண்ட் ரோயத்வாரி சிஸ்டம் சொல்லிட்டு. இப்போது நம்ம ஒரு ஒரு சிஸ்டம் பற்றியும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஜமீன்தாரி சிஸ்டம், இதை வந்து லேண்ட் லாட் டெனன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 1793 தான் லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு போட்டு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். லேண்ட் லாட்ஸ் ஆர் த ஜமீன்தாஸ், இவங்கள தான் வந்து ஓனராக வந்து இந்த சிஸ்டமில் வந்து சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதும் இவங்க தான் பே பண்ணணும். ஸோ அவங்க எவ்வளோ வந்து ஷேர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/11, 11 பங்கு வந்து விளையுதுன்னா அதில் 10 பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், பேலன்ஸ் அந்த 1 பங்கு வந்து ஜமீன்தாஸ்க்கு வந்து போயிடும். அடுத்து மகள்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்ததுன்னா மத்திய பிரதேஷ், பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து இருந்தது. ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் வந்து ஒரு கலெக்டிவ் பாடி கிட்ட, அதாவது குரூப் ஆஃப் பர்சன் வில்லேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து இருந்தது. இவங்க தான் வந்து இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து லேண்ட் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அடுத்து ராயத்வாரி சிஸ்டம் ஆர் ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். இது வந்து இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தமிழ்நாட்டில், அது லேட்டராக வந்து மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டில்லர்கிட்டே, அதாவது விவசாயிங்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க. டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது ஓனர்ஸ்கிட்ட, ஓகேங்களா. இந்த சிஸ்டம் தான் வந்து லீஸ்ட் அப்ரஸிவ் சிஸ்டம், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வந்த சிஸ்டம் இது. இதுதான் வந்து ரொம்பவே லீஸ்ட் அப்ரஸிவ் சிஸ்டமாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் கொலோனியல் கேபிட்டலிசம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 19th century அப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஸ்டேட் கிட்ட வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடைச்சது. ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுக்காக தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி அவங்க கவலைப்பட்டிருக்கவே மாட்டாங்க. 19th century எண்டில் பார்த்திங்கன்னா 37 jute mills, 194 cotton mills, நிறைய நம்பர் ஆஃப் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 19th century எண்டில் கோல் ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 6 million tons மேலே அதிகமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் டியூரிங் 20th century. ஸோ 20th century அப்போ எப்படி இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி மூமெண்ட் வந்து அந்த டைமில் ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆச்சு, தூண்டுதல் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸும் நியூ இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் பட் ஆனால் ஸ்டெடியான க்ரோத் வந்து இருந்தது. எப்போ வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார 1914 ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். அப்போ அந்த டைமில் 70 cotton mills, 30 jute mills வந்து இருந்தது. கோல் ப்ரொடக்ஷனும் வந்து டபுள் ஆச்சு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே நெட்ஒர்க்ஸும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பீரியடில் தான். 1924-39 இந்த பீரியடில் தான் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல்ஸு, ஜூட் இண்டஸ்ட்ரி, மேட்சஸ், சுகர், பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க. இது லெட் டு ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா. ஸோ அதனால் நிறைய ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து என்டையர் இந்தியன் மார்க்கெட்டையே வந்து உருவாக்குச்சு அண்ட் எலிமினேட்டட் ஃபாரின் காம்படிஷன் டோட்டலி. ஸோ ஃபாரின் காம்படிஷனை வந்து டோட்டலாக வந்து எலிமினேட் பண்ணிச்சு இந்த ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இயர்லி பார்ட்டில் பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்தியன் எக்கனாமியை வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுற ஆளாக மட்டும்தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபினிஷ் கூட்ஸ் எல்லாம் செல் பண்ண ஒரு ஏரியாவாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் லேட்டராக வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிராப்டலிஸ்ட் வந்து கிராஜுவலாக வந்து இங்கே ஜூட்டு, டீ, காஃபி, காட்டன், டெக்ஸ்டைலு, பல்ப் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கேயே வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து ரா மெட்டீரியல் எடுத்துன்னு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டண்டட் த க்ரோத் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ். இந்தியாவில் இருந்த இது தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, அதனுடைய க்ரோத்தே வந்து இல்லாமல் போச்சு, க்ரோத் எல்லாம் வந்து முடக்கிட்டாங்க. எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷனில் மட்டும்தான் வந்து கண்ணா வந்து இருந்தாங்க. ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃபினான்ஸ்டு கேபிட்டல் டெவலப்மெண்ட் இன் பிரிட்டன். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து நம்மகிட்டேருந்து சுரண்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, பிரிட்டனில் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. இந்தியன் பாப்புலேஷன் எல்லாருமே அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அதுவே என்னாச்சு, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் போச்சு. ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சு, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம் எஃபர்ட்ஸ் போட்டாங்க, எதுக்குன்னா டெவலப்பிங் த பிளான்டேஷன்ஸ், மைன்ஸ், ஜூட் மில்ஸ், பேங்கிங், ஷிப்பிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணுறதுக்கு சம் முயற்சிகளெல்லாம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருந்தது. இங்கேருந்து எப்படி ரிசோர்ஸ் எல்லாம் சுரண்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவாக தான் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ப்ரியர் டு 1991. இந்தியா தான் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இருந்தது 1991க்கு முன்னாடி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியா தான் வந்து ஏஷியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்து இருந்தது. மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1948, 56, 77, 1980, 1990, 91. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 6 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948-56 வந்து பார்த்திங்கன்னா போத் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6th April 1948 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு மோனோபோலி, ஸ்டேட் மோனோபோலி அண்ட் அன்ரெகுலேட்டட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் மூணாக பிரிக்கிறாங்க. சென்ட்ரு மோனோபோலி கீழே வந்து அதை சென்ட்ரு மட்டும்தான் அதை வச்சுருப்பாங்க, ப்ரைவேட் கிட்ட வந்தோ இல்லை ஸ்டேட் கிட்டயோ அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி சென்ட்ரு கையில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில்வேஸு, ஆர்ம்ஸ் அண்ட் அமிடேஷன்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து சென்ட்ரு கையில் இருந்தது. ஸ்டேட் மோனோபோலிக்கில் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் மட்டும்தான் இதை வச்சுருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், சிமெண்ட், ரப்பர், ஆட்டோமொபைல்ஸ், ஒயர்லெஸ் அப்பாரட்டஸ், இதெல்லாம் வந்து மினரல் ஆயில், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கிட்ட இருந்தது. அன்ரெகுலேட்டட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அண்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆல்சோ இன்வால்வ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் இதில் அடங்கிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1948 வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் எதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பப்ளிக் செக்டரு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டரு, கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டர், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்னு பிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மோனோபோல் வந்து கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் வந்து என்கரேஜ், ஃபாரின் கேபிட்டலை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண அவங்க கைக்குள்ளே தான் வந்து அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து இந்தியன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டருக்கு தான் வந்து டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டரை வந்து ஃபேர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து டைரக்ட் சப்சிடிஸ் மானியம்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். ரீஜனல் டிஸ்பாரிட்னா என்னென்னா இப்போ நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இப்போ ஒரு ஸ்டேட் மட்டும் வளர்ந்துட்டு போகாமல் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே அந்த அங்கே கிடைக்கிற ரிசோர்ஸஸ்க்கு பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரீஜனுமே டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டை வந்து ஃபாரின் கேபிட்டலோட நீடை வந்து ரெக்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியனைசேஷன் ஆஃப் ஃபாரின் கன்சர்ன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். க்ரீன் ரெவல்யூஷன்றது என்னென்னா டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் டெக்னாலஜியை வந்து கொண்டு வர தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 1960s இந்த ப்ராக்டிஸை வந்து கொண்டு வராங்க. இது வந்து ரீப்ளேஸ்டு பை மாடர்ன், அதாவது பழைய முறையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மாடர்ன் டெக்னாலஜியை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் வந்து கொண்டு வராங்க. இது எப்போ ட்ரை பண்ணாங்கன்னா 1960-61 ஏழு டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னும் வந்து இதை சொல்லுவாங்க.
இந்த க்ரீன் ரெவல்யூஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மேஜர் சிரல்ஸான வீட்டு ரைஸ் இதனுடைய ப்ரொடக்ஷன் தான் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து முன்னாடிலாம் யூஎஸ்ஸை தான், யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யுஎஸ்ஸோட பப்ளிக் லாவான PL 480 இதை பேஸ் பண்ணி தான் வந்து வீட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணோம், யுஎஸ்லேருந்து ஷிப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கணும் அவங்க சாப்பாடை சாப்பிட. ஸோ அதுக்கு ரிட்டனாக வந்து நம்ம என்ன கொடுக்கணும், நம்மளோட மினரல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ யுஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியனோட இந்தியன் மினரல் ரிசோர்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சுரண்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வந்து இண்டஸ்ட்ரீஸ் மேலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. மிசைல் அண்ட் வெப்பன் இண்டஸ்ட்ரியெல்லாம் அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால் யூஎஸ் யூத்துக்கெலாம் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ யூஎஸோட ஜிடிபியே வந்து உயர்ந்தது. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபுட் சர்ப்ளஸாக இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய ஃபுட் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸை வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹையில்டு வெரைட்டியான சிரல்ஸ், மெயின்லி ரைஸு, வீட்டு, மெய்ஸ், ஜோவார் இதை மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி அவங்களோட மெயினாக அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்கானது பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் க்ராப்ஸான ஆர் கேஷ் க்ராப்ஸான சுகர் கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி பெர் ஒரு ஹெக்டாரோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் டியூ டு பெட்டர் சீட்ஸ். நல்ல தரமான விதைகளை கொடுத்து ஒரு ஏக்கருக்கான ஒரு ஹெக்டருக்கான ப்ரொடக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்லையும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டூல்ஸான டிராக்டர்ஸு, இன்ஜின்ஸு, ட்ரெஷர்ஸு, பம்பிங் செட் இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரீஸும் வந்து டெவலப் ஆச்சு. அதே மாதிரி இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்து ரூரல் பீப்புளுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கொடுத்தது. இந்த மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கிடச்சது. இதனால் அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கிராப்பிங்னாலையும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேபரோட டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேங்க் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோனும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியன் என்னென்ன வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெவல்யூஷன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் இன்னுமே மான்சூனை மழையை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. சீட்ஸ் மேலே ஃபெர்டிலைஸு, பெஸ்டிசைட்ஸு, வாட்டர்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அவங்க விவசாயிங்க என்ன பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இன்கம் கேப் இருக்குது பார்த்தியா, லார்ஜ் அண்ட் லார்ஜ் மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள அந்த இன்கம் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கேப் பிட்வீன் இரிகேட்டட் அண்ட் ட்ரெயின் ஃபெட் ஏரியாஸ் ஆஸ் வைடன். அதாவது இரிகேட்டட்னா என்ன, நம்ம கிணறு தோண்டி அதாவது போர்வெல் அதை மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம போர் போட்டோ கிணறு வெட்டியோ எடுக்கிறது தான் வந்து இரிகேஷனு. ரெயின் ஃபெட் ஏரியாஸ்னா மழையை டிபெண்ட் பண்ணி, ஒரு சில நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிணறுலாம் இருக்காது, மழை பெய்யும் பார்த்திங்களா, அந்த மழை தண்ணியை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பயிர் வைப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ரீஜனுக்கான கேப்பும் வந்து வைடன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பஞ்சாபை தவிர, பஞ்சாப் ஹரியானா ஒரு சில இது தவிர நிறைய ஃபார்ம் மெக்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் வைஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அகெயின்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் வந்ததுனால நிறைய மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு பஞ்சாப் ஹரியானா தவிர மற்ற ரீஜனில் இருக்கவங்களுக்குலாம். நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியை வந்து குறைச்சிடுது, நம்ம ஹியூமனோட ஹெல்த்தியும் வந்து ஸ்பாயில் பண்ணுது. அதனால் இப்போது ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் எதுக்காகனா, டு அச்சீவ் ஹையர் அக்ரிகல்ச்சர் க்ரோத், அக்ரிகல்ச்சர் க்ரோத் அதிகமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். இவங்களோட டார்கெட் வந்து என்னன்னா, டு இன்க்ரீஸ் 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆஸ் அகேன்ஸ்ட் அபவுட் 214 மில்லியன் டன்ஸ் இன் 2006 to 2007 214 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதை வந்து 400 மில்லியன் டன்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறதா 2020 வந்து இவங்களோட டார்கெட்டு. இவங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பெர் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் டு மார்க்கெட் த யூசேஜ் ஆஃப் ஜிஎம் ஃபுட். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டாரையும் வந்து இவங்க
டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அ கீ ரோல் இன் எக்ஸ்பெடேட்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்ஸஸ். இவங்களும் வந்து கவர்மெண்ட்டும் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க வாட்டர் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் வந்து லிங்க் பண்ணுறதுனால சர்ப்ளஸ் வாட்டர் வந்து டிஃபிஷியன்ட் ஏரியாஸ்க்கெலாம், அதாவது தண்ணியே இல்லாத ஏரியாக்கெலாம் வந்து வாட்டர் வந்து கிடைக்குது ரிவர்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறதுனால. ஸோ இந்த பாக்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெயின்போ ரெவல்யூஷன் கண்டிப்பாக இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து எப்பவுமே வந்து கேட்டுட்ருக்காங்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்னா அது வந்து அக்ரிகல்ச்சருக்காக, ஒயிட் ரெவல்யூஷனாக மில்க்காக. ஸோ இந்த கலரை வச்சு நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த லார்ஜ் ஸ்கேல் இந்த இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், எம்எஸ்எம்இ இதை பற்றிலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மேன் பவரு, கேபிட்டல் இதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும். எல்லா ஹெவி இண்டஸ்ட்ரீஸான அயன் அண்ட் ஸ்டீலு, டெக்ஸ்டைலு, ஆட்டோமொபைல், மனுஃபேக்சரிங் இது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் வரும். ஐடி வந்து இப்போ பூம் ஆனதுனால ஐடியுமே நமக்கு இப்போது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்துடுது. இந்தியன் எக்கனாமியே வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ண நிறைய ஃபாரின் கரன்சியை வந்து நமக்கு கொடுக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் கொடுக்குது. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு குல்டியில் எங்கே இருக்குன்னா நியர் ஜாரியா வெஸ்ட் பெங்காலில் தான் பெங்கால் அயன் கம்பெனி வந்து 1870 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் வந்து டிஸ்கோ தான் ஜேம்ஷத்பூரில் 1907 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இஸ்கோ வந்து பர்ன்பூரில் 1919 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே ப்ரைவேட் செக்டர் தான். ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டர் யூனிட் வந்து விஸ்வேஸ்வரய அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் பத்ராவதியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இந்த டேபிளையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அப்படியே பார்த்து சொன்னால் டைம் தான் ஆகும். ஸோ நீங்களே இதை பார்த்துக்கோங்க. இதுவுமே மேட்ச்சில் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கே இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியும் இது எல்லாமே இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது வந்து செயில் தான். எக்ஸப்ட் டிஸ்கோ. டிஸ்கோ வந்து பப்ளிக் செக்டர் கீழே வந்து வர டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. இதை தவிர மற்ற எல்லாமே செயில் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. செயலுன்றது வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1974 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க தான் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. ரீசெண்டாக இந்தியாவில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக வந்து இருக்குது உலகத்துலேயே. அடுத்து ஜூட் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி. இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுக்குது அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டரில். ஃபஸ்ட்டு மாடர்னைஸ் இண்டஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெஷ்ரா இன் வெஸ்ட் பெங்காலில் 1855. ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்குது ரா ஜூட்லேயும் ஜூட் கூட் ப்ரொடக்ஷன்லேயும். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜூட் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து நம்பர் 2 இருக்குது. அடுத்து காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ராட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து 4% ஆஃப் ஜிடிபி வந்து நமக்கு கொடுக்குது. 20% ஆஃப் மனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட் அண்ட் 1/3 ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குது. ஃபஸ்ட் இந்தியன் மாடர்னைஸ்டு காட்டன் மில் வந்து பார்த்திங்கன்னா 1818 ஃபோர்ட் க்ளோஸ்டரில் வந்து கல்கட்டாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் மில் வந்து மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி தான். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1854 பாம்பேயில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா கேஜிஎன் டாபர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுகர் இண்டஸ்ட்ரி. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியே செகண்ட் லார்ஜஸ்ட்டு. இதுதான் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர். நம்ம தான் ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறதும் நம்ம தான், ஓகேங்களா. மகாராஷ்டிரா தான் இந்தியாவோட 1/3 ப்ரொடக்ஷன் வந்து மகாராஷ்டிரா தான் வந்து கொடுக்குது. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ் வந்து கொடுக்குது. அடுத்து ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இது வந்து இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரஜினஸ் ஃபெர்டிலைசர். நைட்ரஜினஸ் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. பேப்பர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் மில் ஃபஸ்ட்டு எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1812 செராம்பூர் வெஸ்ட் பெங்காலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து 15 டாப் குளோபல் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். 15 டாப் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சில்க் இண்டஸ்ட்ரி. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் வந்து வேர்ல்டே செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் சில்க் ப்ரொடக்ஷனில். இந்தியா வந்து ப்ரெசண்ட்டாக 16% ஆஃப் சில்க், வேர்ல்டு சில்கில் 16% இந்தியாவிலேருந்து தான் போகுது. இந்தியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன தனித்தன்மை இருக்குன்னா வேர்ல்டுலேயே இந்தியாவில் மட்டும்தான் 5 நோன் கமர்ஷியல் வெரைட்டிஸ் ஆஃப் சில்கான மல்பெரி, ட்ராபிக்கல் டசர்,
ஓக், டசர், எரி அண்ட் முகா, இதெல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயில் வெல் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1889 டிக் பாய் அஸ்ஸாமில். இந்த எக்ஸ்ப்ளரேஷன் பர்பஸ்க்காக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷனை வந்து 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எங்கே இருக்குன்னா டேராடூனில், உத்தரகாண்டில் வந்து இருக்குது. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். 60-70% ஆஃப் டோட்டல் இன்னோவேஷன்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வருது நமக்கு. பிக் பிஸ்னஸ், இப்போ இருக்க பிக் பிஸ்னஸ் எல்லாமே ஒரு காலத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட ரோல் என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, அதே மாதிரி பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டை வந்து கொடுக்குது நமக்கு. மொபிலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணவும் வந்து இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி பே ஃபார் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல், அதாவது நமக்கு இவங்களுக்கு வந்து என்ன தேவையில்ல, ஹை கேபிட்டல் வந்து தேவைப்படாது, கம்மியான கேபிட்டல் இருந்தாவே போதும் நமக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண. இது எல்லாமே தியரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு படித்தாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு. ப்ரொமோட் எக்ஸ்போர்ட், ஸோ என்ன ஆகுது, இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மீட் கன்சியூமர் டிமாண்டு, ஓகேங்களா, டெய்லி அதாவது நம்ம கன்சியூமரோட டெய்லி யூசேஜ் தேவையான பொருள்லாம் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்து தயாராகுதுன்னு சொல்கிறாங்க. டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸோ எல்லாருமே வந்து ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல், ஜாப் தேடுறவங்களா இல்லாமல், ஜாப் கிவர்ஸாக வந்து மாறுறாங்க, அவங்களே வந்து ஓனர் ஆகுறாங்க. அடுத்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா மனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், சர்வீஸ் என்டர்பிரைசஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதிலே மனுஃபேக்சரிங்லேயே வந்து மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம்னு பிரிக்கிறாங்க. மைக்ரோனா அவங்களோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakhs இருக்கணும். இதே ஸ்மால்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 crores தாண்டி போகக்கூடாது. மீடியம்னா 5 crores மேலே இருக்கணும், ஆனால் 10 crores இருக்கணும். இதே சர்வீஸ் என்டர்பிரைசஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 lakh வந்து 10 lakhsக்குள்ளே இருக்கணும், ஸ்மாலில் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhsக்கு மேலே இருக்கணும், ஆனால் 2 crores கீழே தான் இருக்கணும். மீடியம் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 crores மேலே இருக்கணும், ஆனால் 5 crores கீழே இருக்கணும். அடுத்து பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்குது, பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், பேங்க்ஸ் பற்றி இருக்கும், நேஷனலைசேஷன் பற்றி இருக்கும், அதே மாதிரி 5 இயர்ஸ் பிளான் பற்றி இருக்கும், நெக்ஸ்ட்டு அது HDI பற்றி இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், லெசன் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, பப்ளிக் செக்டர்னா என்னென்னா, கவர்மெண்ட் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. SBI வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு, அது கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 58.60 இருக்கும். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNBயும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் தான், அதில் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 58.87 வந்து இருக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க்கு கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் ஆர் மோர் தென் 50%, கவர்மெண்ட் வந்து 50% ஷேர் மேலே வச்சுருந்தா அது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஓகேங்களா. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று நேஷனலைஸ்டு பேங்க், இன்னொன்று ஸ்டேட் பேங்க், அதனுடைய அசோசியேட்ஸ் தான், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதை ஷேர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரைவேட் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ப்ரைவேட்டை தான் வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் பண்ணுறதும் ப்ரைவேட் தான். பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து 72.9% ஷேர் வந்து வச்சுருக்காங்க, மற்றது எல்லாமே வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான். நம்பர் ஆஃப் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 27 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது, 22 ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து இருக்குது. RBI தான் வந்து இந்த பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க தான் லைசன்ஸும் வந்து கொடுப்பாங்க. பேமெண்ட் பேங்க்குக்கு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கெல்லாமும் லைசன்ஸ் வந்து RBI தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பேமெண்ட் பேங்க்லாம் லைசன்ஸ் கொடுத்ததுனால இப்போது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்லாம் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்கு, இதனுடைய நேஷனலைசேஷன் பண்ணுறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர் தான், ஓகேங்களா. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்கிட்ட தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியல, பிளானிங் பண்ண முடியல. அதனால் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா 14 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க 19th July 1969. அதே மாதிரி 1988 திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேங்க்கை வந்து கமர்ஷியல் பேங்க்காக வந்து நேஷனலைஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது என்னென்ன பேங்க்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க,
14 பேங்க் ஃபர்ஸ்ட் 1969 பண்ணது, அதே மாதிரி 15 April 1918 நேஷனலைஸ் பண்ண பேங்க்கு. ஓகேங்களா, ஃபோர்டீன்த் அதாவது அந்த 14 பேங்க்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி நேஷனலைஸ் பண்ணாங்கன்னா, அவங்களோட டெபாசிட் வந்து 50 crore மேலே இருந்தால் அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 1980 வந்து 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்களே, அதை எதை பேஸ் பண்ணினா, அவங்களோட டெபாசிட் வந்து 200 crore மேலே இருந்தால் அதை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நேஷனலைசேஷன் அப்ஜெக்டிவ் என்னென்னா, சோஷியல் வெல்ஃபேரை அட்டைன் பண்ணுறது தான். அதாவது அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நிறைய ஃபண்டு தேவை. ஸோ அதுக்கெலாம் கொடுக்கறதுக்காகவும், எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும். அதே மாதிரி ப்ரைவேட் மோனோபோலிஸை இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒரு அந்த கிரெடிட் சப்ளை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்காக தான். இந்தியாவில் நியர்லி 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியாஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பேங்கிங் ஹேபிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை நேஷனலைஸ் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி நேஷனலைசம் பண்ணதுனால ரீஜனல் இம்பேலன்ஸும் வந்து குறைஞ்சிச்சு. எல்லா இடத்துலையுமே பேங்க்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நேஷனலைசேஷனுக்கு அப்புறம் தான் நிறைய நியூ பிரான்ச்சஸ்லாம் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. பேங்க் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது, முக்கியமாக வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு தான். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 இந்தியன் பேங்கிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஹாரிசன் ஆஃப் காம்படிஷன், எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. பீப்புள் வில்லேஜில் இருக்கிற பீப்புள், ஸ்லம்மில் இருக்கிற பீப்புள், இவங்க எல்லாமே லோக்கல் மணி லெண்டர்ஸை வந்து தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் இப்படிலாம் பண்ணாலுமே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, லோக்கல் மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் வந்து அவங்க கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5-year பிளான். இந்த 5-year பிளானை பற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக் பிளானிங்கிறது என்னென்னா, நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது தான். இந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து 5-year பிளான், இந்த 5-year பிளான் கான்செப்டை வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வந்து இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்தியா வந்து இது வரைக்கும் 12 5-year பிளான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12th 5-year பிளான் தான் வந்து லாஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஒரு 5-year பிளானை பற்றியும் சொல்லியிருக்காங்க. நான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5-year பிளானை வந்து ஹார்டர் டோமர் மாடலை பேஸ் பண்ணி இருக்குது. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு தான். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளானு. ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 3.6% தான். செகண்ட் வந்து பேஸ்ட் ஆன் பிசி மெஹலோனோபிஸ் மாடல். இதனுடைய மெயின் ஃபோக்கஸும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு தான். இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். இவங்களோட க்ரோத் ரேட் 4.1. தேர்ட் 5-year பிளான் வந்து கேட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் டார்கெட் வந்து எக்கனாமியை வந்து இண்டிபெண்ட் ஆக்கணும், அதே மாதிரி செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷனை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதான். இந்தோ சைனா வார்னால் இதனால் க்ரோத் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. அடுத்து பிளான் ஹாலிடே. இவங்களோட மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய இந்தோ பாகிஸ்தான் வார்னாலையும் தேர்ட் பிளான் ஃபெயிலியர்னாலையும் இதுவும் வந்து அந்த அளவுக்கு இது பிளான் ஹாலிடே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிளான் அப்போது ஈக்குவல் ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சருக்கும் அதனுடைய ஹலைட் செக்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஈக்குவல் ப்ரியாரிட்டி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் 5-year பிளான் வந்து ரெண்டு மெயின் அப்ஜெக்டிவ், ஒன்று வந்து க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். இது ரெண்டு தான் வந்து அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருந்தது. இந்த பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அவங்களோட க்ரோத் ரேட்டான 3.3 மட்டும் தான் அச்சீவ் பண்ணப்பட்டது. ஆனால் அவங்களோட டார்கெட் வந்து 5.7 இருந்தது. ஃபிஃப்த்து 5-year பிளானோட டாப் ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரி மைன்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்தாங்க. ஓவராலாக இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவங்களோட க்ரோத் ரேட் வந்து 4.8 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் டார்கெட் வந்து 4.4 தான் இருந்தது. ஆனால் அதிகமாகவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த பிளானோட டிராஃப்ட்டை வந்து ரெடி பண்ணது டிபி தார் தான். ஆனால் இந்த பிளானை வந்து 1978 டெர்மினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோலிங் பிளான். இதை வந்து ஆனுவல் பிளானாக வந்து 1978 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபிஃப்த்து 5-year பிளான் டெர்மினேட் ஆனதுனால இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. 6th 5-year பிளான், இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பாவர்ட்டியை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிடணும், பாவர்ட்டியை ஒழிக்கணும் அண்ட் டெக்னாலஜியாக நம்ம என்ன பண்ண தனித்து இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் கரிபி ஹாட்டோ தான் இவங்களோட மோட்டோ. கரிபி ஹாட்டோன்னா வறுமையாக ஒழிக்கிறது தான். இது வந்து பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா, இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவங்களோட க்ரோத் டார்கெட் வந்து 5.2, ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணது 5.7. ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். அடுத்து 7th 5-year பிளான், இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றது தான் 7th 5-year பிளானோட அப்ஜெக்டிவ்.
ஃபஸ்ட் டைமாக நான் ப்ரைவேட் செக்டரோட ப்ரெஷர்னால ப்ரைவேட் செக்டருக்கு தான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்தாங்க பப்ளிக் செக்டரை விட. இவங்களோட க்ரோத் டார்கெட் வந்து 5.0, ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணது 6.0. அடுத்து கொண்டு வந்து ஆனுவல் பிளானு, 8th 5-year பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாததுனால, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாதனால 2 ஆனுவல் ப்ரோக்ராம்ஸ் 1990-91 அண்ட் 1991-92 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து 8th 5-year பிளான் டாப் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான், அதாவது எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இதுக்கெலாம் தான் கொடுத்தாங்க. இந்த பிளான் அப்போது நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 8th 5-year பிளானில் தான் 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். க்ரோத் ரேட் வந்து 6.8, ஆனால் அவங்களோட டார்கெட் வந்து 5.6 தான் இருந்தது. பட் அதை விட அதிகமாகவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. 9th 5-year பிளானோட மெயின் ஃபோக்கஸ் வந்து க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. இந்த பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன்னா இவங்களோட க்ரோத் டார்கெட் வந்து 7% தான், 7% க்ரோத் டார்கெட் வச்சுருந்தாங்க, ஆனால் இவங்க 5.6% தான் அச்சீவ் பண்ணாங்க. அடுத்து 10th 5-year பிளான், இவங்களோட எய்ம் வந்து டபுள் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸில் நம்மளோட தலா வருமானத்தை 10 டபுள் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்ம் வந்து. ரெடியூஸ் த பாவர்ட்டி ரேஷியோ பை 15% பை 2012க்குள்ளே பாவர்ட்டி ரேஷியோ வந்து 15% குறைக்கணும்னு நினச்சாங்க. அடுத்து இட்ஸ் க்ரோத் டார்கெட் வாஸ் 8.0, ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணது 7.2 தான். அடுத்து 11th 5-year பிளானு, இதனுடைய தீம் வந்து ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்து. க்ரோத் டார்கெட் 8.1, ஆனால் 7.9 தான் அச்சீவ் பண்ணாங்க. அடுத்து 12th 5-year பிளானோட மெயின் தீம் வந்து ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்து. இவங்களோட க்ரோத் ரேட் வந்து டார்கெட் வந்து 8%. அடுத்து நித்தி ஆயோக் பற்றி பார்ப்போம். பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நித்தி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க. எப்போனா 1st January 2015. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். நித்தியாவுக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அது ஆப்ஷன்லாம் ஆஃப்லாம் இருந்தது, கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி. ஸோ நித்தி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர், கோஆர்டினேட் அண்ட் என்ஷுர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அக்செப்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். டெவலப்மெண்ட் கோல்ஸை செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே தியரி தான், உங்களுக்கு படித்தா புரியும். அடுத்து டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஹெச்டிஐயை வந்து 1990 ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப் த கவர்மெண்ட் டு ரியல் அப்லிஃப்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை டெவலப் பண்ணது யாருன்னா பாகிஸ்தானி எக்கனாமிஸ்டான மஹபூப் உல் ஹக்கும் இந்தியன் எக்கனாமிஸ்டான அமிர்த்தியா குமார் சென்னும் 1990 இதை இன்ட்ரடியூஸ் டெவலப் பண்ணாங்க. இதை பப்ளிஷ் பண்ணது தான் யூஎன்டிபி. இது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஜிடிபி பெர் கேபிட்டா. இதை மூணை பேஸ் பண்ணி தான் இவங்க இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெச்டிஐ வந்து மூணு இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்று வந்து லாங்கிட்யூடி அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்டு. தேர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதாவது ஜிடிபி பெர் கேபிட்டா வச்சு. ஓகேங்களா, ஹெச்டிஐயை கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபிக்ஸ்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. இதனுடைய இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் 0 and 1. ஓகேங்களா, அடுத்து டைமென்ஷன் இண்டெக்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமென்ஷன் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. பிளானிங் கமிஷன் அக்கார்டிங் டு பிளானிங் கமிஷன்ஸ் நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2011 ஹெச்டிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1980 2011 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1981 0.302 தான் இருந்தது ஹெச்டிஐ, ஆனால் இப்போ 2011 வந்து பார்த்திங்கன்னா 0.472 வந்து இருக்குது. லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2016 படி இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்டு 131st அவுட் ஆஃப் 188 கண்ட்ரிஸ். 188 கண்ட்ரிஸில் இந்தியா வந்து 131st பிளேஸில் வந்து இருக்குது. இந்தியா வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராக்கெட்டில் தான் வந்து இருக்குது. மற்ற கண்ட்ரிகளான பங்களாதேஷ், பூட்டான், பாகிஸ்தான், கென்யா, மியான்மர், நேபாள் இவங்களாகவும் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து இருக்காங்க. ஹெச்டிஆர் 2016 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டட் தட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வித்தின் இந்தியா ஹேஸ் காஸ்ட் இந்தியாஸ் டவுன்ஃபால் டு 27% ஆன் ஹெச்டிஐ ஸ்கோர். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருந்ததுனால தான் வந்து இந்தியாவோட ஹெச்டிஐ வந்து 27% டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்தியாவோட எஸ்டிஐ ரேங்க் வேல்யூ 2015 வந்து 0.624 வந்து இருந்தது. இது வந்து இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 0.580 இன் 2000. இந்த 2010 0.580 தான் இருந்தது, ஆனால் இன்க்ரீஸ் ஆச்சு 2015. இந்தியா ரேங்க் இன் 2014 வந்து 131st பிளேஸில் வந்து இந்தியா வந்து இருந்தது. இந்த ஹெச்டிஐயில் டாப் 3 கண்ட்ரிஸ் வந்து நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்டு. பிஸ்வஜித் குஹா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெச்டிஐ கால்குலேஷனில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து விட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் அவர் ஹெச்டிஐயை வந்து பார்த்திங்கன்னா 4 இண்டிசஸ் வந்து அவராக கிரியேட் பண்ணுறாரு. ஹெச்டிஐ 1, 2, 3, 4 சொல்லிட்டு. இது வந்து யூஎன்டிபி மெத்தடாலஜி கொடுத்து, ஹெச்டிஐ 1 வந்து யூஎன்டிபியில் கொடுத்த அந்த மெத்தடாலஜி வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, மூணு எக்ஸ்ட்ராவாக மூணு டைமென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. நான் ஒன்று வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபு, அடுத்து பாவர்ட்டி எராடிகேஷன் அண்ட் அர்பனைசேஷன், இது மூணு வந்து அவர் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸு. இந்த டெவலப் பண்ணது மாரிஸ் டி மாரிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபை மெஷர் டு கால்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது ஒரு மக்கள் வந்து அந்த நாட்டில் எந்த அளவு குவாலிட்டியான லைஃப் வாழ்கிறாங்கன்றதை கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து மூணு இண்டிகேட்டர்ஸ், ஒன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் லிட்ரஸி ரேட், இது மூணு தான். இவங்களோட ரேஞ்ச் வந்து 1 to 100 வரைக்கும். நம்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு, 100 வந்து பெஸ்ட்டு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் வந்து அப்பர் லிமிட் வந்து 100 இருக்குது. ஸோ திஸ் வாஸ் அசைன் டு 77 இயர்ஸ், விச் வாஸ் அச்சீவ் பை ஸ்வீடன் இன் 1973. ஸோ லைஃப் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காங்க, 77 வரைக்கும் இருக்காங்க ஸ்வீடனில், 1973 அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸ்வீடன். அதே மாதிரி லோவர் லிமிட் வந்து 1, இது வந்து 28 தான் இருக்காங்க குனியா பிஷ்வான்ற கண்ட்ரியில், 1960 28 தான் வந்து வாழ்கிறாங்க மக்கள். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும், ஹெச்டிஐக்கும் பிக்யூஎல்க்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஹெச்டிஐயில் வந்து இன்கம் ஆட் பண்ணுறாங்க, பிக்யூஎல்ஐயில் வந்து இன்கம்மை வந்து விட்டுடுறாங்க. ஹெச்டிஐ வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது, ஆனால் பிக்யூஎல்ஐ வந்து வெறும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபை மட்டும்தான் வந்து சொல்லுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன், உங்களுக்கு என்னோடய டீச்சிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.